நீங்கள் இதுவரைக்கும் ஜனாஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா இப்போ பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக புது புது வீடியோ. இன்றைக்கி ப்ரெட் ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து, இன்றைக்கி நான் ஒரு 7 ப்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து காய்ச்சின பால் வந்து 1 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறது, இந்த ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கப்புறோம். இதை ப்ரெட் எல்லாத்தையுமே இப்படி பிச்சு போட்டுக்கோங்க. இந்த ஓரங்களை வந்து சில பேர் கட் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ப்ரெட்டுடைய அந்த நேச்சுரல் கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அப்படி செய்ய வேண்டாம். இதை ஃபைன் பவுடராக நம்ம நல்ல பொடி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ப்ரெட் அல்வாவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம், அதனால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெட்டை வந்து நல்லா கிண்டி விட்டாச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாலை வந்து ஊற்றிக்கலாம். இந்த பாலில் வந்து நல்லா இந்த ப்ரெட் வந்து வேகணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாத மாதிரி வரும், ஆனால் இப்போவே நம்ம எடுத்துடக்கூடாது. இன்னும் சர்க்கரை போடணும், அது வந்து நல்லா தண்ணி விடும். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அழுத்தி கிண்டி விடுங்க, அது நல்லா இறுகி தண்ணி விடும். இப்போ கேஸை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா தான் அது வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா, முத விட இப்போ நல்லா இலகி கொடுத்துருக்கு. இது வந்து அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்தால் தான் நம்ம ப்ரெட் அல்வா தயார். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒட்டாமல் வந்துச்சு பாருங்க. நம்ம ப்ரெட் அல்வா வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு நல்ல கலர் கிடச்சிருக்கு. இடையில சவுண்டு கேட்குதுன்னு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து நல்ல காற்று அடிச்சிட்ருக்கு, அதனால தான் கொஞ்சம் சவுண்டு கேட்குது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து சேர்த்து கிண்டி விட்டிங்கன்னா தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நம்ம ப்ரெட் அல்வா வந்து 90% ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கடாயில் வந்து எந்த பக்கமே ஒட்டலை, எந்த பக்கம் திரும்பினாலும் இப்படி வர ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம ப்ரெட் அல்வா தயாராகிடுச்சுங்க. பாருங்கள், எந்த சைடுமே ஒட்டலை, நல்ல சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நல்ல கிரன்ச்சியாக நம்மளுடைய ப்ரெட் அல்வா தயாராகிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்குன்னு. அப்படியே ஒட்டவே இல்லை பாருங்கள் ஸ்பூனில். வாவ், ரொம்ப டேஸ்டியான ப்ரெட் அல்வா தயாராகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இது போல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.